எதுக்குத சொல்ல வரேன்னா, இந்த கேள்வியே முதல்ல தப்பு தௌஜமாத் நீங்க சொன்னாலே திருமறை குரான்ல சொன்னமா அதிக சொன்னாங்களா, அதான் வகையில இருக்கா இல்லையாங்கிற சப்ஜெக்ட். வகையில இருந்தா ஏத்துக்க சமயம் ஆத்தான் ஒத்துக்கிறோம் கண்ணிலையும் தலையிலையும், அப்படித்தான் போகணுமே தவிர பிஜே தவி ஜமாத்து சுன்னர் சப்ஜெக்ட்ல கிடையாது இதெல்லாம். பிஜே நீங்க தான் பெருசா மதிக்கிறீங்க சரிதானா, அவர் ஒரு ஆய்வாளர் அவ்வளவுதான். எங்க ஈமான நீங்க குறைப்படுத்துறீங்க, எது கட்டாலும் என்ன செய்யறீங்கன்னா, என்னமோ தவி ஜமாத்துல இருக்கவங்களாம் பிஜே ஈமான் கொண்ட மாதிரி. அப்படிலாம் ஈமான் கொள்ளல, எங்களுக்கு குரான் சொல்லித்தான் ஈமான் கொள்றோம், ஹதீஸ் சொல்லித்தான் ஈமான் கொள்றோம். அவர் வந்து அபூபக்கரை விட அபூபக்கர் சிறந்தவரா பிஜே சிறந்தவரான்னு கேள்விக்கு நாங்க போக விரும்பல. எங்க தலைகள் இது மாதிரி அப்ப பிஜே மாதிரி 100 வரை கொண்டு வந்தாலும் சரி, அபூபக்கர் தான் சிறந்தவர் அதை நாங்க நம்புறோம். அபூபக்கரை பிஜேக்கும் போய் நாங்க கம்பேர் பண்ணவே மாட்டோம், கம்பேர் பண்றதே தப்புன்னு நாங்க நினைக்கிறோம். அவ்வளவு பெரிய ஈமான் உடையவர்கள் அபூபக்கர். ஆனால் அதுக்காக வேண்டி அபூபக்கரையும் பின்பற்ற மாட்டோம், பிஜேயும் பின்பற்ற மாட்டோம். அதுல தெளிவா இருக்கும். ஏன் நபிகள் நாயத்துக்கு வகையில தான் பின்பற்றாச்சு, நபிகள் நாயத்தை ரெண்டா பிரிக்கும் போது இவங்களை கொண்டு அவர் சொல்றாரு அவ்வளவுதான், அவர் ஆய்வு பண்றாரு அப்படிங்கறது சொல்லிக்கலாம் அவ்வளவுதான். எங்களுக்கு மூலமொழியில் ஆய்வு செய்யற அதிகாரம் எல்லாருக்கும் கொடுக்கப்படல, எல்லாரும் அதுக்கான வாய்ப்பு இல்லைங்கறதுனால அதுல நியாய அநியாயம் என்ன இருக்குங்கறத வச்சு நாங்க பின்பற்றுவோமே தவிர, அவர் சொன்னாங்கிறதுக்காண்டி ஒரு கருத்தை ஏத்துக்கிட்டோம் ஒரு கருத்து தப்பு. எல்லா சபையிலையும் பதிவு வைக்கிறோம் இன்ஷால்லா, அதுக்காண்டி நாங்க இஸ்லாத்துக்குள்ள வரல சரிதானா. பிஜேக்கு அப்ப சாபி கனவியை தூக்கி போட்டோம், இந்த பிஜே யாருன்னு விடுதல பிஜே சாபி எனக்கு என்ன பெரிய சாபி அனுப்பி விட பிஜே பெரிய ஆளா, சாபி அனுப்பி பிஜே உங்களுக்கு மார்சல படிக்காதனால சாபி அனுப்பி உங்களுக்கு தெரியல, அனுப்பிய தூர உடனே சாபி விட பிஜே பெரிய ஆளா, அவங்க சுமக்க போய் தான் கிடைச்சிருக்கு மார்க்கம். அப்படி சுமந்தவர்கள் தோல்ல சுமந்து இன்னைக்கு இந்த ஹதீஸ்களை எழுதி கொடுத்துருவாங்க, வரலாறு படிச்சா அப்படி வாழ்நாள தொலைச்சிருக்காங்க அந்த இமாம்கள். சாபியோட பிஜே சின்னாள் தான், சாபியை போடான்ட்டு இந்த பிஜே என்ன பெரிய மேட்டரா, அதனால பிஜே எங்களுக்கு மேட்டர் இல்ல, அல்லாவுடைய தூதர் மட்டும்தான் மேட்டர். அதை சொல்லிக்கிறோம் சபையில இழிவுபடுத்துறாத, எங்களுடைய ஈமான இழிவுபடுத்துறீங்க, ரொம்ப 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 வேதனையா இருக்கு, நிறைய பேர் இப்படி கேட்கறாங்க. அதனால எந்த அப்படி யாராவது இருப்பீர்கள் ஆனால் காஃபிர் போதுமா சப்ஜெக்ட், அவ்வளவுதான், இதுக்கு மேல தெளிவா சொல்ல முடியாது. பிஜே சொன்னார் நான் பின்பற்றுறேன் பிஜேக்கு தான் அப்படின்னு சொன்னாண்டா, அவன் அல்லாவுடைய தூதர் இடத்துல பிஜே வச்சுட்டான், பிஜே ரசூலான்னு சொல்றான், அவன் காஃபிர். ரெண்டாவது காதியானி ஈக்குவல் அவனை பார்ப்போம் சரிதானா. அதனால பிஜே அப்படி சொல்லல, அப்படி சொல்லி தான் எடுத்துக்காட்டு ஜமாத்தோட நீக்குவோம், நம்ம தான் ஜமாத்து அப்படித்தானே. இந்த உறுப்பினரா இருந்தாட்டா ஒவ்வொருத்தனுக்கும் அதிகாரம் இருக்குது, இந்த தலைவரை நீக்கிறதுக்கும் வைக்கிறதுக்கும் நமக்கு தான் அதிகாரம். அப்படி பிஜே சொன்னார்னா எடுத்துக்காட்டு.